Hello makale, welcome to my YouTube channel Go Girly. நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுல இருந்து ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் விளையாட பிடிக்கும். சிலருக்கு கிரிக்கெட், சிலருக்கு ஃபுட்பால், ஹாக்கி, வாலிபால் நிறைய இருக்கு. நிறைய பேர் அவங்க மொத்த இன்ட்ரெஸ்டையும் பேஷனையும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேலே வச்சு அதுக்காகவே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி சாதனைகளை செஞ்சு விருதுகளை வாங்கி அவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்திப்பாங்க. இன்னைக்கு இந்த தொகுப்பில் ரொம்பவே பேசப்படாத கால்ஃபுங்கிற ஸ்போர்ட்ஸை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். கால்ஃபுன்ற ஸ்போர்ட்ஸில் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு அதில் சிறந்திருக்கிற சில இந்திய வீராங்கனைகளை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஸ்மிருதி மெஹ்ரா. 21 May 1972 பிறந்த இவங்க தான் யுஎஸ் அடிப்படையிலான லேடிஸ் ப்ரொஃபஷனல் கால்ஃப் அசோசியேஷன் பெண்களுக்கான உலகின் முன்னணி கால்ஃப் சுற்றுப்பயணத்தில் உறுப்பினராக இருந்த முதல் இந்திய பெண். மெஹ்ரா 1996 செகண்ட் டயர் ஃபியூச்சர் டோரில் வெற்றி பெற்றாங்க. 2012 ஹீரோ WGAI விருது விழாவில் மெஹ்ரா தான் அந்த ஆண்டிற்கான சிறந்த வீரர் என்று பெயரிடப்பட்டார். மொத்தம் 15 கேம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண இவங்க 7 போட்டிகளில் வெற்றி பெற்றாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்திய மகளிர் கால்ஃப் வீரர்களுக்கு கால்ஃப் வாழ்க்கையை ஒரு தொழிலாக மாற்ற ஒரு வாய்ப்பாக இருக்க மெஹ்ரா இந்திய மகளிர் கால்ஃப் அசோசியேஷனுக்கு இணை நிறுவனர் ஆனாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது தீக்ஷா தாகர். 14 December 2000 பிறந்த தீக்ஷா ஒரு ப்ரொஃபஷனல் கால்ஃபர். காது கேளாத போதிலும் இவங்க பல அமெச்சுவர் கால்ஃப் போட்டிகளில் பங்கேற்றாங்க. November 2015 இவங்க இந்தியாவிலேயே No. 1 அமெச்சர் பெண்கள் கால்ஃப் வீரராக அங்கீகரிக்கப்பட்டாங்க. 2017 கோடைக்கால காது கேளாதோர் ஒலிம்பிக்ஸில் தீக்ஷா இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணாங்க. அதில் இவங்க வெள்ளி பதக்கத்தையும் வென்றாங்க. ஏஷியன் கேம்ஸ் 2018 பங்கு பெற தீக்ஷா தகுதி பெற்றாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஷர்மிளா நிக்கோலத். பெங்களூரை சேர்ந்த ஷர்மிளா 12 March 1991 பிறந்தாங்க. 2006 தோஹால நடந்த ஏஷியன் கேம்ஸில் ஷர்மிளா இந்தியாவுக்காக பங்கேற்றாங்க. ஏஷியா பெசிஃபிக் ஜூனியர் கால்ஃப் டோர்னமெண்ட், மலேசியா ஓப்பன் போன்ற பல டோர்னமெண்ட்டில் இவங்க பங்கேற்றாங்க. லேடிஸ் யூரோப்பியன் டூருக்கு தகுதி பெற இந்தியாவை சேர்ந்த இளம் பெண் இவங்க தான். உமன்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவில் நடத்தப்பட்ட பல போட்டிகளில் இவங்க மொத்தமாக 11 வெற்றிகளை பெற்றிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது அதித்தி அசோக். 29 March 1998 பிறந்த அதித்தி ஒரு ப்ரொஃபஷனல் கால்ஃப் பிளேயர் ஆவாங்க. 2016 நடந்த சம்மர் ஒலிம்பிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணது மட்டும் இல்லாமல் LPGA டூர் அண்ட் லேடிஸ் யூரோப்பியன் டூர்லேயும் இவங்க கால்ஃப் விளையாடி இருக்காங்க. இது வரைக்கும் கலந்து கொண்ட போட்டிகளில் இவங்க மொத்தமாக 5 போட்டிகளில் வெற்றி பெற்றாங்க. 2011 உஷா கர்நாடகா ஜூனியர், சவுத் இந்தியா ஜூனியர், ஆல் இண்டியா சாம்பியன்ஷிப், ஆல் இண்டியா ஜூனியர், 2013 ஏஷியா பெசிஃபிக் ஜூனியர் சாம்பியன்ஷிப், 2014 ஈஸ்டர்ன் இந்தியா லேடிஸ் அமெச்சுவர்னு பல போட்டிகளில் பங்கேற்று இவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. என்னதான் நம்ம கால்ஃபை பற்றி பெருசாக பேசலைனாலும் இந்த ஸ்போர்ட்ஸை சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதை பேஷனாகவும் ப்ரொஃபஷனலாகவும் பல பேர் விளையாண்டுக்கிட்டு தான் இருக்காங்க. பல பேர் இந்த ஸ்போர்ட்ஸில் பல சாதனைகளையும் பண்ணியிருக்காங்க. என்ன மக்களே, இந்தியன் கால்ஃப் பிளேயர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறேன். நான் உங்கள் கோகர்லி.